வணக்கம். வெல்கம் டு காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸ் வழங்கும் மைத்ரீம் பஜத இசையை ரசிக்கலாம் வாருங்கள். கர்நாடக இசையை கத்துக்க ஆரம்பிக்கிறச்சே இந்த மாதிரி சரளி வரிசைகளோடும் ஜண்ட வரிசைகளோடும் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இந்த சரளி வரிசைகளையும் ஜண்ட வரிசைகளையும் இயற்றியது கர்நாடக இசையின் பிதாமகர் புரந்தரதாசர். கடந்த இரண்டு வாரங்கள் மாதிரி இந்த வாரமும் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில புரந்தரதாசரை பத்தி பேச போறார் உடையலூர் திரு கல்யாணராம பாகவதர். புரந்தரதாசருடைய கிருதிகள் 485,000 கிருதிகளில் பக்திக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார். வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அன்னியன்னைக்கு எப்படி எப்படி இருக்கணும், எப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா முன்னாடி அவரெல்லாம் அதுமாரி இருந்திருக்கார். அதனால் இப்படிலாம் இருந்தால் பகவானுடைய கிருபா நமக்கு கிடைக்காது. பகவானுடைய கிருபையை எப்படி சுலபமாக அடையலாம், அதான் இதில். அதனால் எல்லாரோடையும் ஒத்துமையாக அப்படி இருக்கிறது. மைத்ரீம் பஜத்த இதனுடைய கான்செப்டே அதானே. அதனால் எல்லாரோடையும் ஒத்துமையாக அப்படி இருக்கிறது, எல்லாரோடையும் மித்ராலாக எப்படி இருக்கிறது, நமக்கு யாருமே சத்துருக்களே இருக்கக்கூடாது. அந்த அளவில் எப்படி கொண்டு போகிறது, விட்டலான்னு சொல்லு, கிருஷ்ணான்னு சொல்லு, அவன் எந்த ஜாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் காலில் விழுங்குறது. பகவன் நாமா யார் சொல்கிறானோ அவனை போஷி. நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுங்கோ, முடியலேன்னு சொல்லாதீங்க. அதுவும் இந்த காலத்துக்கு, அதுவும் நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். இப்போ நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க, அதுவும் புரந்தரதாசர் பண்ணுறது நமக்கு ஸ்ரேயஸ் ரொம்ப. புரந்தரதாசர் இல்லைன்னா சங்கீதமும் கிடையாது. அவருடைய வாக்கியங்கள்லாம் காலங்காலமாக அடுத்த ஜெனரேஷனுக்கு உபயோகப்படக்கூடிய கான்செப்ட். அதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லலாம், எப்போ சொல்கிறது, எப்போ பாடுறதுன்னு கேட்டால் இப்போ எப்போ சொல்லுவோன்னு சொல்லலாம். அத்தனை கீர்த்திகள் பண்ணியிருக்கார் அவர். அதனால் புரந்தரதாசருடைய கிருதிகள்னு இன்னும் பார்த்தா இன்னும் நிறையா கீர்த்தனைகள் இருக்கு. அவருடைய இஷ்ட தேவதை புரந்தர விட்டலா, ஐ மீன் புரந்தர விட்டலான்னு எல்லாத்துக்கும் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் அவர் நீங்கள் முத்ராச்சரணம் புரந்தர விட்டலான்னு போட்டுருக்கார். புரந்தர விட்டலான்னு அவர் முத்ரை போட்டுருக்காங்க. அவருக்கு கிருஷ்ணர் தான் முழுக்க முழுக்க கிருஷ்ணன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் க்ஷேத்திரத்தில் போய் அங்கேயே இருந்து பாடி அந்த மாதிரி இருந்தாரா, இல்லை நிறையா எல்லா இடத்துலையும் பாடியிருக்கார். அவர் போகாத இடமே கிடையாது. கடைசியில் பண்டரி க்ஷேத்திரத்துக்கு போய், பண்டரி க்ஷேத்திரத்தில் போய் இருக்கும்பொழுது தான் பகவான் இன்னும் அதுக்குள்ளார நிறையா கீர்த்தனைகள் பண்ணிட்டார். இவர் ஆரம்பத்திலே பாடுறார், உஞ்சவர்த்திக்கு கையில் சொம்பெடுத்துன்னு கிளம்பும்பொழுதே மோச ஹோத நல்லோன்னு பாடுறார். இத்தனை வருஷமாக என்னுடைய லைஃப் பூரா நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த பகவான் நாம ருச்சியை தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே, இவ்வளோ ருச்சி இதில் இருக்குன்னு தெரியாமல் போயிட்டுது, ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரேன்னு பாடுறாரே இவர். எப்படி பத்ராஜ ராமதாசர் மதுரச முலக்கண்டே ததிகிருத ரசகண்டேன்னு பாடுறாரே, ஓ ராமான் ஈ நாமம் ஏமி ருச்சிரான்னு பாடுறாரு. அந்த மாதிரி இவர் சொல்கிறார், இந்த இதனுடைய ஸ்வீட்னஸை தெரிஞ்சிக்காமல் போயிட்டேனே. இது ஏதோ ஸ்வீட்னஸ்னால் வாயில் போட்டினோடனே கொஞ்சம் 5 நிமிஷம் திதிக்கணும்னு இல்லை, நிரந்தரமான நித்தியானந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையை தெரிஞ்சிக்காமல் போயிட்டேனே. அது சங்கீதத்து மூலியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார் புரந்தரதாசர். அதனால் கடைசியில் இப்போ பண்டரி க்ஷேத்திரத்தில் போய் அவர் ஒரு இடத்துல தங்கும் பொழுது இதே மாதிரி ஒரு நாட்டியம் அங்கே அங்கேயும் வர, இந்த நாட்டியம் அங்கே சொல்கிறார், நீங்கள் ரொம்ப வயசாகிடுது இவருக்கு. அவர் சொல்கிறார்,
இந்த இவரை பார்த்தோன்னே இந்த அம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறா, நீங்கள் பாடி நான் ஒரு அபிநயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அவர் சொல்கிறார், எனக்கும் வயசாகிடுது, நான் எப்போ பகவத் சரணத்தை அடைப்புறேன்னு தெரியாது, என்ன பாட சொல்கிறியே? அவர் சொல்கிறா, நீங்கள் பாடி நான் ஆடிட்டேன்னா எனக்கு போகும், நாளைக்கு ராத்திரி நான் நீங்கள் பாடணும், நான் ஆடணும். சரின்னு விடுறா. நினச்சிட்டு இருக்கார், அப்படியே படுத்து தூங்கி போயிடுறார். இவர் மறுநாள் பண்டிகை க்ஷேத்திரத்திலேயே வெளியில் கோயில் பக்கத்தில் படுத்து தூங்கி போயிடுறார். அந்த ஞாபகம் இல்லை இவருக்கு. முத நாள் சொன்னது சாக்ஷாத் பாண்டுரங்கனே புரந்தரதாசராக அந்த நாட்டியம் அங்கே வீட்டுக்கு போகிறார். கையில் ரெண்டு தங்கத்தினால வளையல் பாண்டுரங்கனுக்கு போட்டிருக்கு. போய் உட்காந்து புரந்தரதாசர் வேஷத்தில் உட்காண்டிருக்கார். இவர் பாடுறார், இந்த அம்மா ஆடுறா. ரொம்ப நன்னா ஆடினம்மா, பிரமாமா ஆடினா, நீ பரமக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டுருக்கிற ரெண்டு வளையலையும் கேட்டு அந்த நாட்டியம் வங்கிக்கு அனுகிரகம் பண்ணிவிடுறார். வந்துடுறார். மறுநாள் காலம்பரை இவர் எழுந்திருக்கிறார். புரந்தரதாசர் எழுந்துட்டு பக்கத்தில் இருக்கிற நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போய் சந்தியாவனம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணிட்டுருக்கார். இந்த பட்டாச்சாரியார் கோவில் பூஜை பண்ணுறவர் வந்து கதவை திறந்து பார்த்தா ரெண்டு வளையலை காணும் பாண்டுரங்கன்னு. ரெண்டாவது ரெண்டு வளையலை காணுமேன்னு இவருக்கு ஒன்றும் புரியல. இந்த ராஜாட்ட போய் சொல்கிறார். ராஜா சொல்கிறா, வளையல் திருட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது, இந்த வளையலை கொண்டு யார் கொடுக்குறாளோ எடுத்தவா, அவளை உடனே நான் ரிலீஸ் பண்ணிவிடுறேன், கொடுக்கலேன்னு சொன்னால் சிரச்சேதன்னு விடுறேன். தண்டோரா போட்டு எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இது இந்த நாட்டியம் அங்கேக்கும் காதில் விழுந்துடுத்து. இது இதுக்கு அனாவசியமான வெம்புன்னு அவளே எடுத்துகிட்டு போய் இந்த வலையை ராஜாட்ட கொடுத்து, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இங்கே படுத்திருந்தாரே இந்த புரந்தரதாசருங்கிறவர் தான் கொடுத்தாருன்னுட்டோம். இவர் ஏதோ நதி தீரத்தில் அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்கார். நாலு பேராக அவரை பிடிச்சி தர தரன்னு எழுத்துன வந்தான். அப்படியே இந்த புரந்தரதாசரை இந்த பண்டரி க்ஷேத்திரத்தில் பண்டர்பூரில் சன்னிதானத்திலேயே ஒரு இப்போவும் அந்த தூண் இருக்குது, அவரை கட்டி வச்சு அடித்த தூண். அந்த தூணில் வச்சு சாட்டையால் அடித்தான். ஏன்னா பால்யத்தில் பாகவத அபச்சாரம் பண்ணினாரோன்னு அவர் பாகவதோட வாயில் வந்ததை பற்றிலாம் சொன்னாரோ கண்ணாப்பிடான்னு பேசி அதனுடைய இதெல்லாம் அவர் பண்ணலை, இப்படிலாம் அபச்சாரம் பண்ணப்படாதுன்னு உலகத்துக்கு தெரியறதுக்காக அவர் பண்ணினார். அவரே சொல்கிறார், சாக்ஷாத் பாண்டுரங்க நேரம் பிரத்யட்சமாகி நான் உன்னை இன்னும் புடம்போட்ட தங்கமாக ஆக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன், புரந்தரதாசருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் என்னுடைய தாசர். பாகவதாருடைய பெருமை, பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்கிறவாளுடைய பெருமை, சங்கீதம் அபியாசம் பண்ணுறவாளுடைய பெருமை, சங்கீதத்தை நித்திப்படி பாடிட்டு இருக்கிறவர்களுடைய பெருமை என்னன்னு உலகத்துக்கு தெரியணும் சொல்றார். ஹரிஜனர் உயன மனயலி மட்டரே மனே பாவனவாயிது, ஹரிஜனரு என மனயலி மெட்டரே மனே பாவனவாயிது. ஹரிஜனருன்னா வேற ஏதோ நினச்சிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஹரிஜன் தான், ஹரியோட ஜனங்கள் ஹரிஜன. ஹரிஜனரு என மனயலி மெட்டரே, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுற ஒரு பாகவதர், சங்கீதம் பாடுறவா, இவாளெல்லாம் நம்ம வீட்டு வாசப்படி ஏறி வந்துட்டான்னா நம்ம கிரகம் நம்ம வீடு புனிதமாயிடுதான். ஹரிஜனரும் என மனையலி மட்டரே மனை பாவன வாயித்து. எந்த கிரகத்தில் இந்த மாதிரி சங்கீதம் பாடுறவா பகவன் நாம சொல்கிறவா வரலையோ அந்த வீட்டில் பாவனங்கிறத பாவம் எடுத்துட வேண்டியதா, வெறும் வனந்தான் அது. சரி, அவர் சொல்கிறார், ஹரிஜனரும் என மனையலி மெட்டரே மனை பாவன வாயித்து. அடுத்தது ஹரிஜனரோடு கூட மாத்தாடலு, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவா, உங்களை மாதிரி வித்வான்கள் அவளை பார்த்து சௌக்கியமா நமஸ்காரம் அப்படின்னு கேட்டால் யார் கேட்குறானோ அவனுக்கு வியாதி பூர்ணமாக குணமாயிடுறதான். இப்போ நான் உங்களை பார்த்து சௌக்கியமா அப்படிங்க ஒரு வித்வான் கேட்டால் எனக்கு வியாதி, உங்களுக்கு இல்லை எனக்கு வியாதி பூர்ணமாக குணமாயிடுறதான். அதுக்கு மேலே சொல்கிறார், ஹரிஜனரு என மனையலி மெட்டரே மனைய பாவன வாயித்து, ஹரிஜனரோடு கூட மாத்தாடலு தனு பாவன வாயித்து, ஹரிஜனரு என மனையலி உண்டரே. ஒரு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவர், ஒரு பாகவதர், ஒரு வித்வான் நம்ம வீட்டில் வந்து ஒருவேளை ஒரு கவலை சாப்பிட்டார்னா ஹரிஜனரு என மனையலி உண்டரே 21 குல பாவன வாயித்து, 21 தலைமுறை கரையேறி விடுறதான். இப்போ என்ன பார்த்துக்கோ, நாம ஹரிதாசருக்கு என்ன ஹரிதாசல் பாடுறாரு தியாகராஜர் பாடுறாரு, அந்த மாதிரி இவரும் சொல்றார். மைத்ரீம் பஜதா. மைத்ரீம் பஜதா. தாசர நிந்திச பேடா அப்படின்னு ஒன்று பாடுறார். ஹரிதாசர நிந்திச பேடாங்கிற
பகவன் ராமா சொல்கிறவால நீ தரிசனம் பண்ணு, அது உன்னை காப்பாற்றும். அதனால் இவர்கிட்ட முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, பகவன் நாம சங்கீர்த்தன் சொல்கிறவா, சங்கீத அபியாசம் பண்ணுறவா, சங்கீதத்தை தெய்வமாக மதிக்கிறவா, அவளை யார் ஒருத்தன் பூஜை பண்ணுறானோ அவன் குடும்பத்தை பகவான் ரட்சிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்கிற கலியுகத்தில், இப்போ இருக்கிற யுகத்தில் வேறு எந்த விதமான பெரிய அனுஷ்டானங்கள் பண்ண முடியாது. சந்தியாவந்தனம் பேசிக் குவாலிஃபிகேஷன் அதுவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறா, விட்டவாள்லாம் சொல்கிறா. அதனால் சந்தியாவந்தனம் பண்ணுறது முக்கியமான ஒரு கர்மா, பேசிக் குவாலிஃபிகேஷன், அதுவே முடியலேங்கிறா. அதுக்கப்புறம்னா ஒரு பூஜை பண்ணுறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, பெரிய பெரிய அனுஷ்டானங்கள், பெரிய பெரிய விரதங்கள்லாம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நித்தியபடி ஒரு பச்சை ஜலம் கூட வெளியில் சாப்பிடாமல் வீட்டோடையே இருந்துட்டு அனுஷ்டாதாவாக இருக்கிறவர் நேராக வைகுண்டத்துக்கு போயிட்டார்னு சொன்னால் இன்னும் அதிசயம் இல்லையே. அது வைகுண்டத்துக்கு தானே போனோம். காலம்பரை 8 மணிக்கு நம்ம எத்தனை பேரை பார்க்குறோம், லோக்கலில் போகிற ட்ரெயினில் ஏறி உட்காந்துண்டு கஷ்டப்பட்டுண்டு கையில் ஒரு கந்த சஷ்டி கவசமோ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையோ சொல்லிண்டு இந்த கொடுக்குற டயத்தில் பகவான் நாமத்தை சொல்லலாமான்னு எத்தனை லேடிஸும் எத்தனை ஜென்ஸும் எத்தனையோ வேலைக்கு போகிறவா, அன்னைக்கு மிடில் இன்கம் குரூப் எத்தனை பேர் கஷ்டப்படுறா, அவளுக்கெல்லாம் எப்படி பகவத் கிருபா கிடைக்கும்னா எங்கே உட்காண்டிருக்காளோ அங்கே உட்காண்டிருக்கிறத உட்காண்டிருக்கிற இடத்துலையே நின்ன தியானவ கொடோ, நின்ன தியானவ கொடோ, உட்காண்டிருக்கிற இடத்துலேருந்து கிருஷ்ணா அப்படின்னு நினச்சிக்கோ போகிறோம். விரைஞ்சு சொல்லவே வேண்டாங்கிறார், முடிஞ்சால் சொல்லு, சொல்ல முடியலையா மனசுனால கிருஷ்ணா கோவிந்தா. இதை விட ஒரு சுலபமாக பக்தியை பரப்புறதுங்கிறது புரந்தரதாசரால் மாத்திரம்தான் முடியும், பக்தி மார்க்கம் ஃபுல்லாக. அப்போ அவரோட கிருதிகள் எல்லாமே இப்போது நமக்கு கிடச்சிருக்கா இல்லை நிறைய போயிட்டா? அவர் வந்து 485,000 கிருதிகள் பண்ணியிருக்கார். அது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னு கேட்டால், கர்நாடக தேசத்தில் அந்த ராஜாக்கள்லாம் அதை காப்பாற்றின்னு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3,000-4,000 கிருதிகள் தான் இருக்குது. நம்மள்ட இப்போ இருக்கிற கிருதிகள் மேக்ஸிமம் 2,000 மேலே கிடையாது. ஆனால் இப்போ திருப்பி நிறையா கிருதிகள் பா, ஜெகதோத்தாரணா இந்த மாதிரி பாடின கிருதிகளே நிறையா இருக்குது, பாடாத கிருதிகள் நிறையா இருக்குது. பாடாத கிருதிகள் பரோ நம்ம மனகே ரங்கையா நீனோ பாரோ நம்ம மனகே அப்படின்னு ஒன்று பாடியிருக்கார். ஒன்று ராமர், ஒன்று கிருஷ்ணர். முதல் லைனில் ராமர் வரும், அடுத்ததில் கிருஷ்ணர் வரும். அதனால் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து உபாசனை பண்ணேன்னு சொல்கிறார் அவர். அனந்த பத்மநாபா அப்ரமேயா ரிஷிகேஷா தானவந்தகா கிருஷ்ணா தசரத புத்ரா ராம. தன கிருதிகள் எத்தனை கிருதிகள் பண்ணியிருக்கார், எல்லாமே கன்னடத்தில், எல்லாமே கன்னடம் தானே அவருடைய மாதிருபாஷை, கன்னடம் வேற சம்ஸ்கிருதத்துலயோ வேற பாஷையில நிறைய சமஸ்கிருதத்துல சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய வருது. அதில் நீங்க அப்படியே தியாக பிரம்மத்தோட கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். தியாக பிரம்மம் பாடுறாரோ இந்த வனஸ்பதி ராகத்தில் பரியாஜகமா, அதுக்கு என்ன மீனிங்கோ அதே மீனிங் யாகே நிர்தயநாதியோ, யாகே நிர்தயநாதியோன்னு ஒன்று பாடுறார். அஜாமிழனும் அண்ணனும் விபீஷணனும் தம்மனும் நிஜ ருக்மாங்கத நன்னு மம்மகனும் அவரல்ல ஹிதரனோ நானினகே அந்யனோ நியாயவல்லவே கிருஷ்ணாங்கிறார். அவர் எப்படி பாடுறாரோ அது மாதிரி ஒரே தீம் ஒன்று தான். அவாவா ரீஜினல் லாங்குவேஜில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா பக்தியை. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கப்புறம் வந்த நிறைய கம்போசர்ஸ் மேலே இருந்திருக்கு, நிறையா 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 இல்லையா, நிறையா நிறையா. இவருக்கு முன்னாடி ஜெயதேவர் பண்ணியிருக்காரு 12th century. ஜெயதேவர் தான் ஆரம்பம், 12th century ஜெயதேவர் பண்ணியிருக்கார். அதுதான் பஜனை சம்பிரதாயத்தில் கீத கோவிந்த மகாகாவியம் அஷ்டபதி. அவர் நாயக நாயகி பாவத்தில் பண்ணிவிட்டார். ஒரு ஜீவாத்மா, ஒரு பரமாத்மா. பரமாத்மாவனுடைய கிருபை ஜீவாத்மாவுக்கு வேணும்னா ஒரு குரு வேணும். குரு கிருபை இல்லாமல் ஜீவாத்மா பரமாத்மாவனுடைய கிருபை அடைய முடியாது. நம்ம எல்லாரும் ஜீவாத்மாக்கள், பரமாத்மா பகவான், அவருடைய கிருபை அடையணும்னா ஒரு குரு வேணுமே நமக்கு. ஆமாம். அதனால் அந்த குரு கிருபை வேணுங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஜெயதேவர். ஆமாம். அந்த குரு கிருபை கிடைச்சி கொடுத்து சாக்ஷாத் குருவே வந்துவிட்டார் புரந்தரதாசர், சங்கீத பிதாமகரா. அதனால் இது புரந்தரதாசர், புரந்தர உபனிஷத், அது நித்தியப்படி ஒரு ஒரு கீர்த்தனையை நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டாலே போகிறோம். வேறு ஒன்றும் நம்ம சங்கீதத்துக்கு நிஜமாகவே நம்ம பண்ணுற ஒரு நல்ல தொண்டு அப்படின்னா
புரந்தரதாசர் கிருதிகள் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் புரந்தரதாசர் பண்ணியிருக்கிறது அபாரமானது. அபாரம், ஆமாம், சொல்லிக்கவே சொல்லவே முடியாத அளவுக்கு அத்தனை கிருதிகள் பண்ணியிருக்காரு அவர். எந்தெந்த இடத்துல எடுத்துனாலும் ஒரு யாரை பற்றி வேணாலும், ராமர், கிருஷ்ணர், சரஸ்வதி, பிள்ளையார், இந்த மாதிரி எல்லாத்துலையும் எல்லா தேவதைகள் மேலேயும் பாடியிருக்கார். பாடியிருக்கார், ஆமாம். அதனால் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அபியாச கானம், இந்த அலங்காரங்கள் எல்லாம் அவருது ஆரம்பத்துலேருந்து, ஆமாம், ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து கிருதிகள் வரும்போது இந்த ஜெண்ட வரிசை எல்லாமே அவர் பண்ணியிருந்தார். அவர் இல்லைன்னா ஆரம்பமே இல்லையே, ஆரம்பம் இல்லை. அதனால தான் பிதாமகர்னே சொல்லலாம், அவர் அவர்த்தேந்து தான் அந்த சங்கீதமே வந்திருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. இந்த கடைசியில் சொல்லிடுறார் அவர், கலியுகத்தோடு ஹரிநாமம் நினைந்தரே குலக்கோடிகளும் உத்தரிசுவது. நம்ம இருக்கிறது கலியுகம், சுலபமாக பகவானுடைய கிருபை அடையணும்னா நித்தியப்படி அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டா போகிறோம். 5 மினிட்ஸ் எங்கே உட்காண்ட்ருக்குமோ அந்த இடத்துலேருந்து கிருஷ்ணா, ராமா, கோவிந்தான்னு மனசினால் நினச்சிக்கோ. பாட முடிஞ்சால் பாடு, உட்காண்டிருக்கிறதுல குரு பக்தியார், குருவினா குலாமன் ஆகுவேன்னு முதல் கீர்த்தனையிலே பாடுகிறார். ஆறு சாஸ்திரவ ஓதிதரன்னு நிறையா சாஸ்திரம் படிச்சிருக்கலாம், வேதம் படிச்சிருக்கலாம், எல்லாம் படிச்சிருக்கலாம். குரு பக்தி இல்லாமல் என்ன பிரயோஜனம்? குரு கிருபை தான் வேணும். கபீர் பாடுறார், குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய் ராமபினா கச்சு தேக்கத்து நாகிங்கிறார். அவருக்கு குரு எல்லாமே சாக்ஷாத் ராமரே, அந்தர் ராம பாகர் ராம ஜஹான் தேக்கே வகாம் பூரணகி காமனு. அந்த மாதிரி நிஜமாகவே யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னால் இவெல்லாம் பண்ணியிருக்கிற கான்ட்ரிபியூஷன் தான் நமக்கு கிடையா. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு புரந்தரதாசரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா நமக்கு? நமக்கு பாக்கியம் தான். அதனால் கேட்குறவாளுக்கும் பெரிய பாக்கியம். புரந்தரதாசருடைய கிருபை பரிபூர்ணமாக நம்ம எல்லாருக்கும் இருக்கட்டும். சங்கீதம் அபியாசம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் புரந்தரதாசருடைய கிருபை பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நமக்கும் அவரை பற்றி அடிக்கடி பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கட்டும். நீங்களும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களோட பாக்கியம் நினச்சிட்டு. புரந்தரதாசர் எங்களுக்கு இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால எங்களுடைய நாம சங்கீர்த்தனத்தில் நிறைய நாங்கள் புரந்தரதாசர் பாடுறோம். அதனால் அது புரந்தரதாசர் பாடுறோன்னா அந்த புரந்தரதாசரை பாடி நம்ம பெருமையாக நம்மளை பண்ணிக்கிறோமே தவிர நம்ம பாடுறதுனால அவருக்கு இன்னும் பெருமை வரப்போகிறதில்லை. அந்த கிருதிகளை பாடக்கூடிய பாக்கியம் இந்த ஜென்மாவில் ஏதோ பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுவும் நம்ம ஆச்சாரியாளுடைய அனுகிரகம், பெரிய பாக்கியம். உங்களோட இன்றைக்கி பேசினது. நமஸ்கார், நமஸ்காரம். புரந்தரதாசரோட வாழ்க்கை சரித்திரத்தை மட்டும் தெரிஞ்சுண்டா போருமா, அவரோட தேவர் நாமாக்களையும் கேட்டு ரசிக்கணும் இல்லையா? புரந்தரதாசர் இயற்றிய ஒரு அழகான தேவர் நாமா கலைமாமணி டாக்டர் சுந்தரும் அவரோட சீடர்களும் இப்ப பாட போறாங்க. கண்டேனா கனசினி கோவிந்தனா, கோவிந்தனா கனசினி கோவிந்தனா, கோவிந்தனா கண்டேனா கனசினி கனகரத்னமணி ஜ
சரித்திரத்தோடு உங்களை சந்திப்போம். இந்த வாரத்து மைத்ரீம் பஜத நிகழ்ச்சி உங்க எல்லாரோட மனசையும் கவர்ந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களையும் இசை பத்தின உங்களோட கேள்விகளையும் நீங்க எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. நீங்க இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் maithreembhajatha@gmail.com. ஃபோன் மூலமாகவும் நீங்க உங்களோட கேள்விகளை எங்ககிட்ட கேட்கலாம். நீங்க ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 9381023173. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவேதிதா. ஜெயோ ஓயா சகல ஜனமா.